தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆமேன். இன்று புது காலத்தின் 29 வாரம் வியாழக்கிழமை, அக்டோபர் மாதம் 24 தேதி புனித அந்தோனி மரிய கிளாரட் ஆயர் நினைவை கொண்டாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள், 19-23 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன். முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிக்கேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கி இருந்தீர்கள். அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள். நீங்கள் பாவத்திற்கு அடிமையாயிருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை. அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள். அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது? அவற்றின் முடிவு சாவு அல்லவா? ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல், தியான பாடல் 1. பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சீடர் நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் தான் நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இன்று முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரு இயேசுவில் அன்புக்குரியவளே, இது இந்த குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நேற்று தினம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை ஒரு சரியான புரிதலோடு நாம் தெரிந்து கொண்டோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிற பொழுது நாம் மரியே வாழ்க என்று சொல்லுகிறோம் என்பதை நம்முடைய
கலந்துரையாடல் மூலமாக தெள்ள தெளிவாக நாம் அறிந்து கொண்டோம். இது இந்த புதிய நாளிலே மரியாளிடம் பிறந்தவரே இயேசு என்ற சிந்தனையிலே நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். நேற்று தினம் அவருடைய சகோதரர்கள் ஒரு கேள்வியை கேட்டார். இந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்ற அந்த தெளிவை பெற்ற பிறகு எப்படி இயேசு மரியாளிடம் பிறக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். அந்த கேள்வியின் அடிப்படையிலே அந்த கேள்வியை அவரிடமிருந்தே கேட்டு நாம் இன்று இந்த விவாதத்துக்குள்ளே செல்வோம். இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இது இந்த நாட்களிலே ஒரு சரியான ஒரு தெளிவையும் புரிதலையும் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய அன்னையின் வழியிலே எங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறீர். அந்த கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, இது இந்த நாளிலே மரியாளிடம் பிறந்தவரே இயேசு என்ற சிந்தனையிலே நாங்கள் சிந்திக்கிற பொழுது நாங்கள் ஒவ்வொருமே திறந்த மனத்தோடு உம்முடைய வார்த்தைகளை விவிலிய பின்னணியில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் திருச்சபைக்கும் உமக்கும் சான்றுபகர்களுடைய மக்களாக ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வு வாழ்கிற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீதாமே அழைத்து சென்றுள்ளோம். எங்கள் அன்பு தாயே, எங்கள் அன்பு அன்னையே, இது இந்த நாளிலே ஒரு சரியான தெளிவையும் புரிதலையும் தந்து உம்முடைய வழியிலே எங்களை வழி நடத்தியுள்ளோம். அம்மா, எனக்காக பரிந்து பேசுங்கம்மா. தொடர்ந்து என்னை போல இது இந்த விவாதத்தை கேட்டு செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்காக ஒவ்வொரு மகளுக்காகவும் பரிந்து பேசுங்கம்மா. அன்னை வழியாக செபிக்கலாமா? ஒரு குறையில் குறை தீர்க்கும் அருள் நிறை மாதாவே நீ வாழ்க. ஒரு குறையில் குறை தீர்க்கும் அருள் நிறை மாதாவே நீ வாழ்க. மண்ணு குலம் மீட்டிடவே உம்மை தந்தே இறையேசுவை தாங்கிடும் தாய் மரியே. உண்மையின் வேதம் நீரம்மா ஒரு குறையில் காத்தின்றே. ஒரு குறையில்லாம குறை தீர்க்கும் அருள் நிறை மாதாவே நீர் வாழ்க. இரு இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நேற்று தினம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நாம் சொல்லுகிற பொழுது மரியே வாழ்க என்று சொல்கிறோம் என்ற ஒரு அந்த கருத்து தெளிவை நாம் பெற்றோம். இந்த நாளில் ஏதாவது சந்தேகத்தோடு நம்முடைய சகோதரர் வந்திருக்கிறான்னு அவங்கள்ட்ட இருந்தே நாம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். ஃபாதர், நேற்று வந்து பிரதர் கிட்ட ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிவிட்டு ஸ்டுடியோ விட்டு வெளியே போனேன். நேராக என் வீட்டாண்ட வந்து நின்ட்டான். அது என் முன்னால் ஃப்ரெண்டு தான். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டால அரண்டு அவங்க ஈடுபாடு பேச்சை நிறுத்திக்கிட்டேன். வந்த கேட்டார், பிரதர் அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லும்போது மரியா வாழ்க்குன்னு சொல்கிறீங்க, என்ன மாதாவையும் மாதாவுக்கிட்ட இருந்து தான் இயேசுநாதர் உடலாக பிறந்த ரத்தத்தை வாங்கிட்டு வந்த மாதிரியும் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாதபடி சொல்கிறீங்களே, இது என்ன வசனங்கதா வசம் அந்த காட்ட முடியுமான்னு கேட்டார். பிரதர் வந்து நேற்று சொன்னீங்க அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு மரிய வாழ்க சொன்னால இயேசுவை தான் புகழதுன்னு சொன்னீங்க. இப்போது மாதாவுடைய உதரத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து மாதாவை பார்க்கும்போது ரெண்டும் பிரிக்கப்பட முடியாதவர்களா அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு நான் உந்தப்பட்டிருக்கிறேன். இப்போ அதுக்கான பதில் இந்த பைபிளில் எங்கேயாவது இருக்குங்களா? வசம் சுட்டி காட்ட முடியுமா? இதற்கு ஏற்கனவே ரெண்டு மூணு எபிசோடுக்கு முன்னாடி பார்த்தோம், கனியும் நல்லது மரமும் நல்லது நல்ல மரம் நல்லது அதிலேயே நீங்கள் பிரிக்க முடியாது. அந்த மரத்துலேருந்து தான் அந்த கனி வருகிறது. ஏன்னா மனுஷங்கிற முறையில் கடவுளுங்கிற முறையில் கடவுளுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. திருச்சபை அதான் சொல்லுது, மாதாவின் உதவி கூட தேவையில்லை. ஆனால் அவர் மனிதனாக நம்மை மீட்க பிறக்கும் போது மாதா, இப்போ நீங்கள் ஆண்டவரை ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணமே
அவர் கடவுளாய் இருந்ததை விட உங்களுக்காக மனிதனாய் பிறந்த இயேசு கிறிஸ்து என மீட்பரை வச்சு தான் நீங்கள் கடவுளையே போய் பிடிக்கிறீங்க. அதனால தான் இந்த மனிதனாக பிறந்த இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு மிக மிக அவசியம். இப்போ அந்த அடிப்படையில் மாதாவை மரம் என்றும் கனி என்றும் பிரிக்கப்பட முடியாதவர்கள் என்று பார்த்தோம். இப்போ இன்னொரு இடம் எடுப்போம், புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியின் முதல் அதிகாரம். இந்த அதிகாரத்தை பொதுவாக கோயிலில் அது வருஷத்தில் ஒரு தடவை அது வரும். இந்த வாசகம் வாசிக்கும் போது எல்லாருக்கும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தோணும். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார், ஈசாக்கு யாக்கோபை பெற்றார், இப்படியே அந்த பரம்பரை வரும். வரும்போது அந்த 15வது வசனத்திற்கு வருவோம். பிரதர் வாசிங்க. 15 எலியூதின் மகன் எலியாசர், எலியாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாயிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. நல்லா கவனிங்க. இதில் ஒரு சின்ன வண்டி வந்து ட்ரெயின் வந்து ஒரு ட்ராக் மாறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வருவாங்க. எலியூத்தின் மகன் எலியாசர், எலியாசர் மகன் மாத்தான், மாத்தான் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் யோசேப்பு, யோசேப்பின் மகன் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னோம்னா மிகப்பெரிய தப்பாயிடும். இப்போ அது வரைக்கும் இன்னார் மகன் வந்தது, யாக்கோபின் மகன் மரியாயின் கணவரமான யோசேப்பு. இப்போ ட்ராக் மாறுது, இன்னாருடைய பையன் இன்னாருன்னு சொல்லிட்டு வந்தது, இப்போ டக்குன்னு மாதாவை உள்ளே இழுக்கிறாங்க. உழுத்து யோசேப்பு சூசியப்பர் யார் எனில் மரியாயின் கணவர். அடுத்த வரி என்ன வருது? மரியாயிடம் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்துங்கும் போது சூசியப்பருக்கும் யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள உடல் ரீதியான தொடர்பு இல்லை என்று துண்டிக்கப்படுகிறது. ஆக ஆபிரகாம்லேருந்து ஈசாக்கு, ஈசாக்கிலிருந்து யாக்கோபு, ஒரு செயின் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த செயின் யார் வரைக்கும் வருது? சங்கிலி யோசேப்பு, சூசேப்பர் வரைக்கும் வருது. சூசேப்பர் வரைக்கும் வரும்போது மரியாளின் கணவர் என்று சொல்லி இவளிடத்தில் இயேசு பிறந்தார் என்றும் போது அந்த செயின் அறுபடுகிறது. அறுபட்டு ஆண்டவருடைய பெயர் யாரோடு இணைக்கப்படுகிறது? மாதாவோடு மட்டுமே இணைக்கப்படுகிறது. அப்போ யூதர்களுக்கு அந்த பரம்பரை வேணும், அதனால் அது சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் இயேசு கிறிஸ்து ஆணின் வித்து அல்ல, அவர் பெண்ணின் வித்து. ஏற்கனவே கலாத்தியர் 4:4 பார்த்தோம், காலம் நிறைவேற்ற போது கடவுள் தன் மகனை நம்மை மீட்டுக்கொள்வதற்காக பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். உன் வித்து பெண் வித்து பேயை மிதிக்கும். இப்படிதான் கருவுற்ற அந்த பெண்ணின் உலக யாழும் ஆண்மகனாக இயேசு கிறிஸ்து பிறந்தார், திருவடிப்பாடு. ஆக மாதாவின் வித்து தான் இயேசு கிறிஸ்து, இவளிடத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கும் போது நீங்கள் ரெண்டு பேரையும் என்ன செய்ய முடியாது? பிரிச்சிங்கன்னா ஒன்றுமில்லை, பிரிக்கிறான். பிரித்து அவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் நிலவில்லை மட்டும் நிற்பார். அப்போ மாதா உங்களுக்கு தேவையில்லை, மாதா உங்களுக்கு தேவையே கிடையாது. கடவுளுக்கு எதுக்கு மாதா? நீங்கள் மனுஷனாக பிறந்து தான் உங்களை மீட்கணும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. அப்போ நீங்கள் மனுஷனாக பிறந்து ஆகணும், கடவுள் பிறந்து ஆகணும்னா ஒரு மாதாவை தான் பயன்படுத்த விரும்புகிறார். ஆக பைபிள் அந்த மத்திய நிகழ்ச்சி 1:17 தெளிவாக சொல்றது, இவளிடத்தில் பிறந்தவர் தான் இயேசு எனும் கிறிஸ்து. அப்போ நீங்க இப்ப சொல்லுங்க, சொன்னாரு கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். இப்ப இது யார் இணைச்சு வச்சது? மாதா இணைக்கல, கடவுள் தான் இணைச்சு வச்சாரு. நீங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. மரம் நல்லது என்றால் கனி நல்லது, கனி நல்லது என்றால் மரம் நல்லது, அல்லது ரெண்டுமே தீயது என்று சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ மரியாயிடத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார், இவளிடத்தில் பிறந்தவர் தான், வேறு யாரிடத்திலும் அவர் பிறக்கவில்லை. அப்போது எவ்வளவு ஆழமான வார்த்தை. இறுதியாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மாதாவை பற்றி ஏதாவது ஒரு தவறு வார்த்தைகள் சொல்லுகிறார்கள் என்று வைத்துக்கொள்ளும், அறியாமலோ அறிந்தோ. ரொம்ப சிம்பிளாக பொதுவாக இப்படி சொல்லுவாங்க, ரெண்டு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க, பிழைத்தார் இந்த வசனத்தை. இங்கே எல்லா பைபிள்லையும் இந்த வசனம் இருக்கும், எந்த சபை பைபிளாக இருந்தாலும் சரி, எந்த மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் சரி, இந்த வசனம் இருக்கும். மரியா இடத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார், அல்லது இவளிடத்தில் இயேசு என்னும் கிறிஸ்து பிறந்தார், இப்படி தான் இருக்கும். நீங்கள் ரெண்டு தாள்லையும் அந்த கடைசியில் இதை எழுதிக்கோங்க, மத்தேயு 1:17 எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒரு தாள்
மேலே மாதாவை பற்றி புகழ்ந்து எழுதணும். சில சமயத்தில் எக்ஸாஜுரேஷன் மாதிரி விட்டு தெரியும் சில பேருக்கு, மாதா பாவம் மற்றவள் அமல உருப்பவி என்றும் கன்னிகை மோட்சத்துக்கு போனாங்க எழுதிட்டு கீழே படித்து பாருங்களேன், மாதா பாவம் மற்றவள் இவரிடத்தில் இயேசு பிறந்தார். நல்லா இருக்குல்ல, கேட்க நல்லா இருக்கா இல்லையா? மாதா இயேசுக்கு பிறகு குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் கன்னிகை, கீழே படிங்க, இவளிடத்தில் இயேசு பிறந்தார். ஒத்து போகுது, மாதா மோட்சத்துக்கு போயிட்டாங்க. அது அதை ஆராயிறது பின்னாடி ஆராய்வோம். ஒருவேளை எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்கிற மாதிரி நினைத்தாலும் கூட கீழே படித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கும் டேலி ஆகும். ஆனால் இந்த பக்கத்து பேப்பர் எடுத்துக்கிட்டு மாதாவை பற்றி என்னெல்லாம் மட்டமாக எழுத முடியுமோ எழுதுங்க, எழுதுங்க, சும்மா எழுதுங்க. எழுதிட்டு மாதா பற்றி மட்டமாக எழுதிட்டு கீழே படித்து பாருங்க, இவளிடத்தில் இயேசு பிறந்தார். ஐயப்பா முதல்ல அதை அழிய பாருங்க. அதுக்கப்புறம் நிறையா குழந்தைகள்லாம் பெற்றிருக்கிறாங்க. அதாவது வேறு ஒருவரிடம் குடும்பம் நடத்தினார் அப்படின்னு, பரிசுத்த ஆவிக்கு ஒரு குழந்தையை பெற்றார்கள், பிறகு ஒரு குடும்பம் நடத்தினார்கள் அப்படின்னு கீழே படிச்சிங்கன்னா இவளிடத்தில் இயேசு பிறந்தார். ஐயப்பா பறந்துருக்க மாட்டார்ப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. மாதா மண்ணோடு முன்னாக மக்கி விட்டார்கள், கீழே படித்து பாருங்க, இவளிடத்தில் இயேசு பிறந்தார். ஆக மாதாவின் மகிமையை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களோ இல்லையோ, மாதா ஒப்புக்கொள்கிறார்களோ இல்லையோ, மாதா கூட சொல்லுவாங்க நான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, வேத வசனத்தில் இவளிடத்தில் நான் பிறந்தேன்னு எழுதியாச்சு. அப்போ இவங்களை நீங்கள் எவ்வளோ மகிமைப்படுத்தினாலும் இந்த ஒரு வசனம் அத்தனை மகிமையும் யாருக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு கொண்டு போய் சேர்க்கும். மாதாவை நாம் வசை கூறினாலோ இழிவுபடுத்தினாலோ அத்தனை இழிவுகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு போய் சேரும். ஏனெனில் மத்தேயு 1:17 சொல்லுகிறது, இவளிடத்தில் இயேசு எனும் கிறிஸ்து பிறந்தார். ரொம்ப அழகான ஒரு தெளிவு. அதாவது அவன் வந்து மாதாவை இழிவுபடுத்தினா யாரை இழிவுபடுத்துகிறோம், இயேசுவை இழிவுபடுத்துகிறோம் என்பதை வந்து அழகாக விவிலிய பின்னணியிலே மத்தேயு 1:17 குறிப்பாக அந்த 16 வசனத்தை மிக அழகாக தெளிவாக நம்ம சிந்தித்தோம். நிச்சயமாக நாளை தினம் இன்னொரு கேள்வியோடு நாம் உங்களை சந்திக்க இருக்கிறோம். நன்றி.